இவர்கள் ஊர்ல ஆன்மீக அனுஷ்டானங்களை பற்றியும் அதன் நடைமுறைகளை பற்றியும் தெளிவாக தெரிந்திராத ஆரம்ப காலகட்டத்திலேயே அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் மிக எளிதாக ஏற்பட்டுவிடும். ஆனால் அவற்றை மீண்டும் பெற்றிட நாம் மிகவும் சிரமப்பட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. அதை எதை பற்றி சொல்றீங்க புரியுது? இல்ல, நம்ம தியானம் பண்ணும் பொழுது இப்ப நீங்க தியானங்கள்லாம் பழகிறீங்க, பழகும் பொழுது உங்களுக்கு நீங்க முதல்ல பழகும் பொழுது ரொம்ப அதை பத்தி உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. நீங்க இப்பதான் பிகினர்ஸா ஜாயின் பண்ணிருப்பீங்க ஒரு பயிற்சியில, நீங்க பிகினர்ஸா ஜாயின் பண்ணது ஒன் ஆர் டூ டேஸ்லயே உங்களுக்கு நல்ல அற்புதமான அனுபவங்கள்லாம் வந்துடும். பிறகு நீங்க ஒரு 10 வருஷம் அந்த பயிற்சியிலே இருப்பீங்க, 10 வருஷம் கழிச்ச பிறகு அந்த அளவில் முதல்ல ஒரு பிகினர்ஸா இருக்கும்போது வரக்கூடிய அனுபவங்கள் கூட பின்னால வராது. அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, அது எந்த அனுபவமே அது திருப்பி வரணுங்கிறது அவ கட்டாயம் இல்லாது, அது அந்த நேரத்தில் அப்படி வந்துட்டுதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். உங்களுடைய நீண்ட கால தேடலை பற்றி ஒரு அனுபவம். அது என்னுடைய அனுபவத்தை சொல்றாருந்தா, எனக்கு வந்து சிறு வயசுல வந்து இதுல ஒன்னும் ஈடுபாடு கிடையாது. ஒரு 18 வயசுல ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கு முன்னால என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம பள்ளிக்கூடம் காலேஜ் என்ட்ரன்ஸ் இதுலாம் டைம்ல இருக்கும் பொழுது, அப்போ ஒரு சராசரியா எல்லாரையும் மாதிரி எல்லாருடைய ஈடுபாடுகளோட தான், ஒரு சராசரி அணுகுமுறையோட தான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த காலகட்டத்தில் நான் முதல்ல இது பண்ணும்போது பியூசின்னு சொல்லி அப்போ அந்த காலத்தில் ஒரு படிப்பு இருந்தது. அப்போ அந்த பியூசி படிக்கும் பொழுது அங்கே அந்த நேரத்தில் எனக்கு வந்து அந்த சப்ஜெக்டில் நம்ம அந்த ஈடுபாடு இல்லை, நம்ம விளையாட்டு எல்லாரையும் மாதிரி விளையாடுற விளையாட்டு புத்தியோட போகிறதுனால அந்த சப்ஜெக்டை பாஸ் பண்ணவே முடியல, ஃபெயில் ஆகிட்டு போச்சு. பழையபடி திருப்பி படிக்கும் பொழுதும் அது அப்படி திருப்பி திருப்பி ஃபெயில் ஆகிட்டே தான் இருந்தது. பிறகு கடைசியில் இனிமே எப்படியும் முடிக்கணுமே நீட்டு சொல்லி பிறகு போராடி ஒரு 4வது அட்டம்ப்டில் தான் பிறகு அதையே திருப்பி படிக்கும் பொழுது அதுக்குள்ள சிலபஸே மாறி போச்சு. அப்போ சிலபஸ் மாறும் பொழுது என்னாச்சுன்னு சொன்னா, கடைசியில் அந்த 4th அட்டம்ப்ட் எழுதுற டைம்ல ஒரு நான் டீடைல் டெக்ஸ்ட் ஒன்று, அந்த நான் டீடைல் டெக்ஸ்ட் வந்து ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட். அப்போ அந்த இதில் வந்து என்ன சொன்னால், அந்த ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டிங்கிற டெக்ஸ்டில் சமுதாயத்துக்கு உழைத்தவர்கள் எப்படியெல்லாம் உழைச்சாங்க, அவங்க என்னெல்லாம் நன்மை பண்ணாங்க சொல்லி ஒரு அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்டை தான் அதில் கொடுத்துருந்தது. அப்போ அதில் வந்து அதை படிச்சுட்டு இருக்கும்பொழுது நாங்கள் இங்கே நான் வசித்த இடம் வந்து ஒரு கிராமமான இடம். அது எப்படி நாங்கள் படிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் படிக்கிறதுன்னு சொன்னால், அந்த ஊர் பக்கத்தில் இப்போ இந்த டெசர்ட் நிலம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, டெசர்ட் மாதிரி இல்லாதபடி ஒரு டெசர்ட் அது, அது ஒரு மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் அங்கே மரங்கள் கூட இருக்கும். ஆனால் அந்த அது எங்கள் ஏரியாவில் அது தேரின்னு சொல்லுவோம், மணல் பாங்கா இருக்கும், இந்த கடல் கலர் மணல் இருக்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் சிகப்பு கடல்ல உள்ள மணலா இருக்கும். இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணலுடைய கலர்ல இருக்கும். ஆனா அதே நேரத்தில் அது இந்த பாலைவனம் தான் அது, ஆனால் கொஞ்சம் மரங்களும் இருக்கும் அங்க வேற அப்படியே அந்த மாதிரி இருக்கும். அது கவர்மெண்டோட சேர்ந்தது, அது கொஞ்சம் அதுல நடந்து போறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல அப்படியே நடந்து போய் அது அப்படியே அந்த கடைசி இதை வந்து அந்த படிச்சுக்கிட்டே போயிட்டு இப்போ அப்படியே இருட்டுற வரைக்கும் அப்படியே படிச்சுட்டே போறது, நடந்துகிட்டே படிச்சுட்டே போயிட்டே இருக்கு. திரும்பி வரும்பொழுது அதுக்கப்புறம் இருட்டாயிரும், அவர் படிக்க முடியாது. அப்படி திரும்பி அப்படியே நடந்து வரும்பொழுது அந்த சிந்தனை அதை பத்தியே ஓடிட்டு இருக்கும். நம்ம எதை படிச்சோமோ அதை பத்தியே சிந்தனை ஓடிட்டு இருக்கும்பொழுது, ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமானிட்டிங்கிறதுனால ஒரு சமுதாயத்துக்கு உழைத்தவர்கள் எப்படி நீ சொல்லும்பொழுது அதை பத்திய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அதையே ஓடிட்டு இருக்க, திருப்பி திருப்பி ஒரு 2-3 மாசம் அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அப்படி எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னா, அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாதா, அதுதான் நல்லா இருக்கும் இல்லையா என்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதுலயுமே என்னன்னு சொல்லி சொன்னா, அதுல ஒருத்தர் வந்து இந்த அதுல முக்கியமான ஒருத்தர் வந்து லினோட் ஷெஷிர்னு சொல்லி ஒருத்தர், அவருடைய முக்கியமான ஒரு கேரக்டர். அவருடைய லைஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் இந்த ஹிரோஷிமா நாகசாகியில அணுகுண்டு போட்டாங்க இல்லையா, இந்த அணுகுண்டு போட்ட பைலட்டுகள் அவர் ஒருத்தர். அவர் அப்போ அவரு அதை பாக்குறாரு, என்னடா நம்ம புக்கு போட்ட அணுகுண்டனால இப்படி இவ்வளவு பலியாயிட்டாங்களான்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆற்றாமையே அவருக்கு அது ரொம்ப அழுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அவர் அதுக்கு பரிகாரம் பண்ற மாதிரி அவர் வந்து பிற்காலத்தில் எல்லாரையும் கைவிடப்பட்டவங்க, கடைசியில் மரண நிலையில இருப்பாங்க, யாருமே கவனிக்க மாட்டாங்கிற மாதிரி கல்ல இருக்கிறவங்கள எடுத்து அவங்கள ஒரு ஹோம் மாதிரியும் வச்சு அவங்கள பராமரிச்சுக்கிட்டு இருந்தார்.
அப்ப அதை பார்க்கும் நல்லா பண்ணிருக்காரன்னு ஒரு அப்ரிசியேஷன்லாம் மனசுக்குள்ள ஏற்பட்டு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர்ஸ் வந்து நம்ம இது பண்ணும் பொழுது, அப்பதான் எனக்கு வந்து வயசு வந்து வெறும் 18 வயசு தான், அந்த மாதிரி ஒரு டைம் அது. அப்புறம் சரி நாம இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே சொல்லும் பொழுது, அப்ப நம்ம ஒரு சர்வீஸ் மைண்ட்ல இருக்கணும், ஒரு அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணணும்ங்கிற ஒரு எண்ணம் மனசுல தோணுச்சு. எனக்கு ஆன்மீகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்போ அதுக்கப்புறம் தான் என்னன்னா, இந்த அப்ப சர்வீஸ் பண்றதை பத்தினா என்ன சர்வீஸ் பண்ணணும்னு தெரியாது. சரி சர்வீஸ் பண்ணணுங்கிறது நோக்கம் இருக்கு. சரி இருந்தாலும் முதல்ல நாம வந்து நம்ம படிச்சு முதல்ல இது பண்ணிவிடுவோம், படிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு சர்வீஸ்ல இறங்கிடுவோம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் ஆரம்பம். அப்புறம் அதுக்கப்புறம் அங்க சர்வீஸோட இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மகாத்மா காந்தியினுடைய ஒரு அவர் அந்த மாதிரி சர்வீஸ்ல ஈடுபடுறாருங்கனால அவரை பத்திய நேம் கிடைச்சதுனால சரி அந்த மகாத்மா காந்தி நூல்கள் எல்லாம் படிச்சு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சேன். அப்போ அதுலதான் வரும்பொழுது அவர் ஆன்மீகத்தை பத்தி அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறாரு. அப்பந்தான் ஆன்மீகம் எனக்கு அறிமுகமாகுது. சரி அப்போ ஆன்மீகம் இருந்தா தான் சர்வீஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா நாம வந்து மனோரீதியா நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டாதான் நாம செயலுக்கு அது சரியா இருக்கும். அப்ப நாமளை வந்து நம்முடைய கேரக்டர் சரியா இருக்கணும். நம்முடைய கேரக்டர் சரியா இருந்தா தான் செயல் சரியா இருக்கும். அப்ப நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணணுங்கும் போது ஒரு உயர்ந்த செயல்படுறதுக்கும் உயர்ந்த குவாலிட்டி நமக்கு வேணும்னு சொல்லி, அப்ப அதை கொடுக்கறதுக்கு ஆன்மீகத்தாலதான் முடியும் சொல்லி ஒரு ஆன்மீகத்து பாதையில நம்மளுடைய இது தெரிஞ்சது. அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், நம்ம ரமண மகரிஷி இப்படி இதுகள் எல்லாம் இது பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தோம். அது சம்பந்தமான அந்த நேரங்கள்லாம் வேதாத்ரி மகரிஷி இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது, அதெல்லாம் பிற்காலத்துல வந்ததுதான். அப்போ வந்து வேற இயக்கங்கள் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி இந்த இயக்கமே இல்லை. அப்ப இந்த மாதிரி இது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மடங்கள்ல தான் சில அந்த அந்தர்யோகம் அது எல்லாம் சில நடத்திட்டு இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி இதுகள் போறது இது சம்பந்தமான சில அன்பு எனக்கும் வந்து இந்த எந்த நம்ம தாட் வச்சிருக்கோமோ அது சம்பந்தமான நண்பர்கள் நிறைய சேர ஆரம்பிச்சிருவாங்க. பிற ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வழிகாட்டல் மூலமா அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு கட்டமா போக ஆரம்பிச்சோம். அப்படி போகும்பொழுதுதான் பிறகு ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய நூல்களுடைய அறிமுகம் கிடைச்சது. அப்ப அவருடைய நூல்கள்ல இந்த மாதிரி இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணி சொல்லிப்பார். இந்த ஒரு அவேர்னஸோட எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு விழிப்புணர்வோட எப்பவும் இருக்கணும்ங்கிறத இம்பார்ட்டன்ஸ் பண்ணி அவர் சொல்வார். அப்ப அதெல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து உட்கார்ந்தெல்லாம் தியானம் பண்ணணும்லாம் அவர் சொல்றது இல்ல. அது எப்பவுமே நீங்க சகஜமாவே அந்த விழிப்புணர்வோட இருக்கணும். நான் அதுக்கு முன்னால நாங்க சில ரமணர் வழியிலேயே ராமகிருஷ்ணர் வழியிலெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்தெல்லாம் பண்றது, இறைவனை நினைச்சு பண்றது அப்படின்லாம் பண்றது. அந்த பிறந்த நம்ம இவருடைய ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய முறையில இந்த அவேர்னஸ் கொஞ்சம் பயிற்சி பண்ற ஒரு இது இருந்தது. அப்படி பயிற்சி பண்ணும் பொழுது அந்த அவேர்னஸ் நல்லா அப்படி அவேர்னஸ்ல இருக்கும் பொழுதும் கூட நிறைய மாற்றங்கள் நம்ம மனோ ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ கூட சில நல்ல மாற்றங்கள்லாம் கூட தெரிஞ்சது, ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது. பிறகு இருந்தாலும் அந்த அறிவுபூர்வமான ஒரு முடிவு நமக்கு எடுக்க முடியல. ஏன்னா அதை வந்து சில நேரங்களில் நல்லா ஒரு நல்ல இடத்துக்கு வந்த மாதிரி கூட தெரியும், பிறகு எப்படி அது நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். அப்போ பிறகு அதுக்கப்புறம் ரமணருடைய இது அப்படி எல்லாம் இது பண்ணோம். பிறகு ஜேக்கு இப்போ நம்ம ஒரு தேனிசாமின்னு சொல்லி ஒரு சாமி வந்து அவங்க ரமணருடைய பாணியிலே தான் இந்த நான் யாருங்கிற ஒரு இதுலேயே சொல்லுவாங்க. அப்ப அவங்க வந்து நீனே கடவுள், இந்த நான்கிற உணர்வு தான் கடவுளுடைய அம்சம், நீ வந்து அதுலேயே இருக்கணும்னு சொல்லி இருக்கணும்னு சொல்லும் பொழுது, இப்ப அவங்க இதை எடுக்கும்பொழுது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னா, அவங்க சொல்றது வந்து அவங்க சொல்லும் பொழுது நமக்கே வந்து நாமளே கடவுள் தான்ங்கிற மாதிரி நமக்கே ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டோம். ஏன்னா இப்ப யாராவது சொன்னா அப்படி ஏற்படாது, அப்படி சிலவங்க சொல்லும் பொழுது அவங்க மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும் பொழுது அவங்க சொல்றது நமக்கு அது அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி சாமி சொல்லும் பொழுது எனக்கு அப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைச்சது. அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் பொழுது நான்கிற உணர்வு, நானுடைய அம்சம், நானுடைய இருப்புத்தன்மை தான் வந்து கடவுள் அம்சம்னு சொல்லி நினைக்கும் பொழுது அது அப்படியே எனக்குள்ள வந்து அந்த நான்கிற உணர்வே வந்து ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, கிரியேட் பண்ணும்பொழுது ஒரு ஆனந்த அதிர்வலைகள் அது இதெல்லாம் ஒரு பரவச நிலைகள் அது இதெல்லாம் ஃபார்ம் ஆகி, அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா அந்த பரவச நிலையை வந்து நம்ம உடலையே பாதிச்சிருமோங்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் ஆகிடுச்சு. பிறகு அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுபட்டு வெளியே வந்தா தான் முடிஞ்சதுங்கிற மாதிரி நாளைக்கு அதனால அது இப்போ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து பிறகு நம்ம என்ன பண்ணணும் எதுங்கிறது எல்லா இதுகளையும் ஒரு இது பண்ணதுக்கு அப்புறம் பிறகு அதுக்கப்புறம் இந்த அனுபவம் இந்த பரவச நிலைகள்ல கூட, ஏன்னா நம்ம பரவச நிலையில எப்பவுமே இருக்கிறதா நம்ம ஞான நிலைன்னு சொல்லி ரொம்ப காலமா நினைச்சிட்டு இருக்கோம். ஞான நிலைன்னு சொன்னாலே
24 மணி நேரம் பரவச நிலையில இருக்கிறதா ஞான நிலை வீட்டு சொல்லிதான் முதல்ல ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு இருந்தேன். பிறகு இந்த பரவச நிலையம் அனுபவிச்சு பார்த்து அதுல விட்டுட்டா தப்பிச்சாதான் பரவாயில்லன்னு வந்த பிறகு அந்த எண்ணம் மாறி போச்சு. அப்ப எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், என்னடா இப்படி இருந்தா எப்படி இருக்கும், இது சரியில்லையே, ஏதோ சரியான ஒரு இடத்துக்கு வரலையேங்கிற ஒரு இது வரும் பொழுது, பிறகு நாம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா, நம்ம இந்த மாதிரி இதுகள்ல நம்ம வந்து அகரீதியா நம்ம எதையுமே அடைஞ்சு அதுல ஒரு நிலை நிறுத்தணுங்கிறது ஒரு இது இல்ல. அது ஆனந்தமான நிலையா இருந்தாலும் சரி, அது மோசமான நிலையா இருந்தாலும் சரி, அகரீதியா நம்ம எந்த சால்வேஷன் பண்ணாலும் அது சரியான சால்வேஷனே இல்லைங்கிறது வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. அப்ப நான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த டைம்ல நம்ம இந்த இதுல இந்த ஆன்மீக இந்த அனுஷ்டானங்கள் இந்த பிரச்சனைகள் இந்த பரவச நிலையெல்லாம் கொஞ்சம் புறக்கணிச்ச நிலையில கொஞ்சம் வேற சில எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் உலகியல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்தது. அப்ப பிரச்சனை வரும்பொழுது மனசுல ஒரு பாரம் இருந்துகிட்டே இருந்தது. அப்ப பாரம் இருக்கும்பொழுது இப்ப நம்ம வந்து பரவச நிலைகளுக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த மனபாரம் இருக்காது. ஆனா பரவச நிலையில போறதும் சரியான ரெமடி இல்லை. நாம ஏதோ நம்மள நாமளே ஏமாத்திக்கிடுற மாதிரி, நாம எங்கேயோ ஒண்ணு இருந்து எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சிக்கிற மாதிரி இருக்குதா, இது சரியில்லையே நீ சொல்லி என்ன வரும்பொழுதுதான் அப்ப ஒரு சரியான ஒரு பரிமாணம் எனக்கு கிடைச்சது. அப்போ இந்த சரியான பரிமாணம் கிடைச்சி இப்ப நானும் அதை எல்லா கட்டத்திலையும் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கும் பொழுது அப்ப நமக்கு கிடைச்ச தெளிவு வந்து இதுதான் ஒரு சரியான தெளிவுங்கிறத உறுதிப்படுத்த முடிஞ்சது. பிறகு நம்ம எல்லா ஞானிகளை பார்த்தாலும் நமக்கு பிறகு கடைசியில எல்லா ஞானிகளை பார்த்தாலும் அவங்களும் நமக்கு என்ன தெளிவு ஏற்படுறது அந்த தெளிவுக்கு தான் அவங்க வந்திருக்காங்கிறதும் தெரிஞ்சது. அந்த தெளிவு வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பேசுறது வந்து சில பயிற்சிகள் ரூபமாகவும் சில இதுகள் எல்லாம் கொடுக்கறதுனால அது ஏதோ ஒரு வகையில அது நம்ம வந்து கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படாம போயிருந்தது. இப்ப அதனால என்ன சொன்னா, உண்மையான தெளிவுனா என்னங்கிறது வந்து இந்த அனுபவத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற ஒரு தெளிவு வரும்பொழுதுதான் அது எனக்கே ஒரு திருப்திகரமான ஒரு தெளிவா இருந்தது. இப்ப அதுதான் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம்.